அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களுமே நல்லா நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ தான் ரம்ஜான் வரப்போகுதில்ல அதுக்காக வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வரும் நம்ம எவ்வளோ தான் ஸ்டிச்சிங்காக நைட்டும் பகலும் வேலை பார்த்தாலும் அதற்கான கூலி கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சீசன் டைமில் இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அவசரமாக கொடுக்குற கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம தைக்க முடியாதுன்னு சொல்லாமல் வாங்கி தைச்சி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவு இதே மாதிரி சாரிக்கு ஏற்கனவே வந்து சுங்கு வச்சு எடுத்து வச்சாச்சு இந்த சாரீக்கு வைக்காமல் இருந்தது அதுக்காக வந்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டு இதுக்கு வைக்கிறதுக்காண்டி சுத்தமாக டைமே எனக்கு கிடைக்கல அதுக்காக என் தங்கச்சியை கூப்பிட்ருந்தேன் அவள் தான் வந்து வச்சு கொடுத்துட்டு இதுக்கு சொங்கு வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி ஒரு சீப்பை எடுத்துகிட்டு இருக்கிற நூலெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும் பிரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு போடுற அளவுக்கு வந்து அந்த நூலை வந்து பிரித்து எடுத்துக்கணும் அவங்களே சில இதில் கொடுத்துருப்பாங்க சில சரியில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சேலையெல்லாம் வந்து நம்ம நூலை ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துக்கணும் பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் நல்ல நீளமாக இருந்ததுன்னா இது ரெண்டு ரெண்டு முடிச்சு அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து விட்டு போடலாம் அதுவுமே பார்க்க சூப்பராக இருக்கும் இது வந்து சின்ன நூல் தான் கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து ஒரு ஒரு முடிச்சு தான் நாங்கள் போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஒரு சே ஒரு சேலைக்கு வந்து சுங்கு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வந்து இந்த சைடு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் ரொம்ப ஈஸியான வேலை தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வச்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தால் கடை கடன் வந்துடும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சின்னா ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம் ஸோ எல்லாமே வச்சு முடித்தாச்சு உண்டான ப்ளவுஸையுமே வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டேன் இது வந்து மாடல் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க ஆனால் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து மாடல் ப்ளவுஸ் எதுவுமே ஸ்டிச் பண்ணலை அந்த டிசைனை வச்சுமே வந்து தச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சேலைங்க இருந்தது அதுக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு எடுத்தாச்சு ரெண்டுமே மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக சேலை மேலே வந்து ஃபஸ்ட் லெட்டர் அவங்க பேரோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எழுதி வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து மாறி போயிடாது அதுக்காக ஃபைனலாக அவங்கவுங்க சேலையோட ஜாக்கெட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸுமே வச்சிட்டோன்னு வச்சுட்டு அவங்க அவங்க கொடுத்த பையில் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் நிறைய நிறைய ட்ரெஸ்ஸு வந்து சுடிதார் டாப்பு இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த கம்பு பையிலேயே வந்து இதையும் வச்சாச்சு வச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு ஒரு நோட்டு வச்சு இந்த மாதிரி யாராருக்கு எவ்வளோன்னு வந்து எழுதி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சீசன் டைமில் வந்து நிறைய நம்ம தைப்போம் சில டைம் வந்து நம்ம மறக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அதனால வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும் டக்குன்னு கேட்கும் போது நம்ம ஒர்க்கில் இருந்தாலும் டக்குன்னு கேட்கும்போது தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கிளியராக கிடைக்கும் கிளியராக வந்து நம்ம எழுதி கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு செட் சாரி போல் கொடுத்துருந்தாங்க அதையுமே ஜாக்கெட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓர அடித்து எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வந்து தைச்சி எடுத்து வச்சிட்டேன் இன்னுமே வந்து நிறைய சேரி வந்து தைக்கணும் அதுக்காக வந்து அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா தராவிக் தொழுக வேற போகணும் அதுக்காக கிளம்பிட்டோம் நீ போயிட்டு வந்து தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் ஓகே அலகந்தில்லா போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு சாப் சாப்பாடு வந்து எடுத்து வச்சிட்டோம் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வச்சுருந்தோம் கார மீன் குழம்பு தான் வச்சுருந்தோம் ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் வைக்கணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேங்காய் பாலில் வச்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து சிம்பிள் தான் அது இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தொழுக போகிறதுக்கு முன்னாடி பாதி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருந்துச்சு அதையுமே வந்து நான் லேஸெல்லாம் தச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சீசன் டைமில் தான் நிறைய நமக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு வரும் புதுசாகவும் அப்போதிக்குன்னு கஸ்டமர் வருவாங்க ஏன்னா வேறவங்ககிட்ட போயிட்டு அவங்க தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நம்மக்கிட்ட வருவாங்க அந்த டைம் வந்து நம்ம முடியாதுன்னு சொல்லாமல் நம்ம நல்லா தைச்சி கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமர் எப்போவுமே நம்மக்கிட்ட தான் வருவாங்க அந்த மாதிரி தான் கஸ்டமரை வந்து க கவர் பண்ணி வச்சுக்கணும் அந்த மா கொடுத்த செட் சாரி ப்ளவுஸெல்லாம் வந்து ஒரு வழியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நைட்டே ஃபுல்லாக முடிச்சு வச்சிட்டேன் நம்ம எவ்வளோ தான் வந்து இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம வந்து நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அதுக்கான கூலி கிடைக்கும் போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்மளோட ஏதாவது ஒரு தேவையை அது மூலமாக நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும் ஸோ வந்து நமக்கு மறக்காம வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டெய்லரிங் இந்த மாதிரி தொழில் ஏதாவது கற்று வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்